அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா எல்லோருக்குமே இன்றைக்கி இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு. என்னென்னா, பொறாமை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொறாமை ஏன் ஏற்படுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது, அதை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். ஏன்னா ஒரு விஷயத்தோட ஆரம்பம் என்ன, அது ஏன் ஏற்படுது அப்படின்றத நம்ம பிடிச்சா மட்டும்தான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை எப்படி நம்ம பக்குவமாக கையாளுறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதோட பின்னணி காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது ஐயா நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, பிரதமரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்படுறது கிடையாது. இப்போது நம்மளோட முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவரை பார்த்து நம்ம பொறாமைப்படுறது கிடையாது. நார்மலான பீப்புள் சொல்கிறேன். இப்போ இதுவே வந்து அவங்க எந்த துறையில் இருக்கிறாங்க, அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறாங்க. இப்போ அந்த அரசியல் சார்ந்து அவங்களோட இடத்துக்கு போட்டி போடக்கூடியவங்க அவங்க மேலே பொறாமைப்படலாம். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள் அவங்க மேலே பொறாமைப்படுவாங்களா அப்படின்னா, கிடையாது. மேபி அதை தாண்டி ஒரு விஷயம் அவங்க மேலே பொறாமை வருது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்னா, அந்த பதவினால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த பதவினால் அவங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவர் நம்மகிட்ட இல்லையேன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு பொறாமை வரும். அந்த புகழ் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை வரும் நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு. அப்போது இதில் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்க மேலே நம்மளுக்கு பொறாமை வருது. அதே மாதிரி அந்த விஷயத்தால் என்ன ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குது, அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின் போது ஒரு பொறாமை வருது. இந்த ரொம்ப மெயினான விஷயம் இதில் இருக்கக்கூடியது என்னென்னா, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தான். இந்த பொறாமை அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே நான் அப்படின்ற ஒரு தன்மை வந்துடும். அது என்ன நான் அப்படின்ற தன்மை? இப்போது ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது, அந்த விஷயம் நம்மளுக்கு இல்லை அப்படின் போது ஒரு பொறாமை வருது. இப்போது நீங்கள் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்கீங்க, இல்லைனா பென்ஸு கார் வச்சுருக்கீங்க. உங்களோட நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆல்டோ 800 எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு அவரை பார்க்கும்போது பொறாமை வராது. இன்னும் அதுலேயும் சில பேருக்கு பொறாமை வரும். ஏன்னா இன்னும் வளர்ந்து வந்துடுவானோ, நம்மளோட ஈக்குவலுக்கு வந்துடுவானோ அப்படின்ற ஒரு பொறாமை. அப்போது இன்னும் நிறைய பேருக்கு என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு பிஎம்டபிள்யூ ஒரு பென்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்கும் போது, ஒரு மிகப்பெரிய ஒரு கார், லக்ஸரியான கார் வச்சுருக்கும் போது ஒரு ஆல்டோ கார் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனையாக தெரியாது. எப்போ உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தவங்க வளர்றாங்க, நம்மளை விட தாண்டி வளர்றாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போ பொறாமை வருது. அந்த டாடா படத்தில் கவின் அவர்கள் நடித்த அந்த டாடா படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் ஒன்று இருக்கும், ரொம்ப பிடிச்ச சீனு. ஒருத்தவங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது அவங்க அக்கா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, போயிட்டு எச்ஆர்கிட்ட போயிட்டு ரிசியூம் கொடுக்கும்போது, இல்லைங்க அந்த வேலை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைங்க, ஆஃபர் லெட்டரே நான் தான் வச்சிருக்கேன், எப்படிங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பீங்க, என்னோட அக்கா தான் என்னை வந்து ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இல்லைங்க, உங்கள் அக்கா தான் வந்து அந்த வேலையை வந்து வேற ஒருத்தருக்கு கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே கவின் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, போய் அவங்க அக்காவை பார்த்து பேசும்போது, மற்றவங்க உங்கள் நேரம் நல்லா இருக்கணும், ஆனால் உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது, அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்பார். இந்த டைலாக் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சாலும் நீங்கள் திரும்ப அதை கேட்டு பாருங்கள். அதாவது மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பால் உங்களை விட அவங்க பெரிய ஆளாக ஆகிடக்கூடாது அப்படின்றதும் மைண்டில் இருக்கும். அப்போ என்னென்னா, அது பியூராக நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மை தான். இந்த தன்மை எப்போ போதோ அப்போ தான் இந்த ஜெலஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக போகும். இல்லைனா ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க. எப்படிங்க நான் ஜெலஸ் ஆகுறதுனால என்னங்க எனக்கு பிரச்சனை? ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் ஆகும்போது, ஒரு ஒரு உணர்வும் உங்களோட உடம்புல ஏற்படும் போது, உங்களுக்கு ஏற்படும் போது, இதனால் சில ஆர்கன்ஸ் நிச்சயமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஏன் சந்தோஷப்பட்டா லாஃப்டர் தெரப்பி அப்படின்லாம் கூட இருக்குது. சும்மாவே சிரிப்பாங்க, அந்த இடத்துல காமெடியே இருக்காது, சும்மாவே சிரித்து பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அதை ஒரு தெரப்பியாக பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அதை பண்ணும்போது அது உணர்வாக மாறுது. உணர்வாக மாறும்போது உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல புத்துணர்ச்சி பெறுது. அப்போது ரொம்ப நாள் நீண்ட காலம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உண்டு. அதே மாதிரி ஒரு கோபப்படுறீங்க அப்படின்னா, கிட்னியில் ஒரு பாதிப்பு வருது, லிவரில் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது புகழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிமை ஆகிறீங்க அப்படின்னா, அதுலேயும் ஒரு ஆர்கன்ஸ் பாதிக்கப்படுது. அப்போ இந்த பொறாமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு பொறாமை மற்றவங்களை பார்த்து படுறீங்கன்னா, அது உங்களை நிச்சயமாக அழிக்கும். அப்போது என்னென்ன மெயினான ஒரு விஷயம், நீங்கள் பொறாமைப்படும் போது உங்களோட உடம்பும் அழியுது, உங்களோட உயிர் சக்தியும் வீணாகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன ஒரு விஷயம்னா, மற்றவர்கள் நம்மளை விட வளரும் போது நம்மளுக்கு ஒரு பொறாமை வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ, நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பொறாமை வருது.
இப்போ நம்ம வந்து ஒரு i20 கார் எடுக்கணும் இல்லை பென்ஸ் கார் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ இன்னொருத்தர் அதை எடுக்கும்போது ஆப்போசிட் வீட்டுக்காரர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் சொல்கிறேன், எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பொறாமை வருது. இதுவே வந்து ஒரு i20 பென்ஸ் கார் இன்னொருத்தவங்க யாராவது ஓட்டிட்டு போகிறாங்க ரோட்டில் அப்படின்னா அவங்கள பார்த்தா உங்களுக்கு பொறாமை வராது. யாரை நீங்கள் நீண்ட காலமாக பார்த்துட்டு இருக்கீங்களோ, யார் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ அவங்கள பார்க்கும்போது அந்த பொறாமை வருது. ஏன்னா நீங்கள் அவங்களையும் வந்து ஒன்றா நீங்கள் பார்க்குறீங்க, ஒரே தட்டில் வச்சு இடம் வச்சு பார்க்குறீங்க. அப்படின்போது அவங்கள பார்த்த உடனே நம்மளை விட வளர்றானோ அப்படின்ற ஒரு பதட்டம், அந்த பொறாமை உங்களுக்குள்ளே வருது. அப்போது ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் இதை எப்படி கையாளணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஏன்னா பொறாமைப்பட்டால் உங்களுக்கு தான் பாதிப்பு. அப்போது இந்த பொறாமையிலேருந்து பல பேர் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் வெளியே வர முடியல. அப்போ பியூராக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப மெயினான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதாவது ப்ரெசண்ட்டும் கரெக்டாக நடந்துட்டுருக்கு, ஃப்யூச்சரும் நல்லபடியாக நடக்கும், பாஸ்ட்டும் கரெக்டாக தான் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது, இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த இடத்துல கிருஷ்ணர் உபதேசம்? ஏன்னா ஒரு ஒரு மனிதனும் இந்த இடத்துல இந்த உலகத்தில் ஒரு ஒரு உயிரும், மனிதனுன்றதை தாண்டி ஒரு ஒரு உயிரும் ஒரு ஒரு விஷயத்திற்காக இங்கே படைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு தாமரையை பார்த்து ரோஜாப்பூ வந்து வாடுற மாதிரின்னு வச்சுக்கிங்களேன், என்னங்க எந்நேரமும் ஜாலியாக தண்ணியிலே இருக்குது அப்படின்னு சொல்லி தாமரையை பார்த்து வருத்தப்படுது. இப்போ அந்த தாமரை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரோஜாவை அழகாக சூப்பராக இருக்குது, எடுத்து பறித்து அவங்க தலையிலலாம் வச்சுக்கிறாங்க, நம்மளை வந்து யாரும் பறித்து தலையில் வைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்படுது. அப்போ இது ஒரு தனிச்சிறப்பு, இதுக்கான இடம் ஒரு இடத்துல இருக்குது, இதுக்கான ஒரு இடத்த நம்ம கொடுக்குறோம், அதே மாதிரி தாமரைக்கான ஒரு இடத்தையும் கொடுக்குறோம். அப்போ அந்த தாமரை பெறக்கூடிய இடம் என்பது அதுக்கு சிறப்பு, இந்த ரோஜா பெறக்கூடிய இடம் என்பது அதுக்கு சிறப்பு. அப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு உண்டு, அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனிச்சிறப்பு உண்டு. இப்போ ஒரு ஒருத்தவங்களும் இங்க ஒரு ஒரு கர்மாவின் ரீதியாக தான் பிறந்திருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்க அப்படின்னா அது அவங்க அதை பண்றதுக்காக தான் இங்க பிறப்பு எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சே அதை நம்ம பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறோம். அது வருத்த பண்ணுற அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒரு தனி ட்ராக் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அதை தான் பண்ணணும். நீங்கள் பண்ணுற விஷயத்தை உங்கள் மற்ற யாருனாலையும் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஈ இருக்குது அப்படின்னா ஈயோட சிறப்பை வந்து தேனினால் பண்ண முடியாது, தேனியோட சிறப்பை வந்து ஈனால் பண்ண முடியாது. அப்போ ஒன்று ஒன்றும் இங்கே ஒரு ஒரு விஷயத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களோட செயல் என்னவோ அதை உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாருனாலையும் பண்ண முடியாது, எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அதுக்காக தான் வந்திருக்கீங்க, அதை தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க பார்க்குறத, வேற ஒருத்தவங்க செய்கிறத வச்சு இல்லை நான் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை பொறாமப்படுறீங்க, அதில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது வேஸ்ட், அது நடக்கவும் நடக்காது, அது பண்ணால் உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்காதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்போது மெயினான விஷயம் என்னென்னா, இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மையே உங்ககிட்டருந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். இந்த நான்ற தன்மை எப்போ போகும் அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போகும். எது, நான் இங்கே ஒரு தனிச்சிறப்புடையவன், நான் இந்த விஷயத்திற்காக வந்திருக்கேன், அதனால் இந்த விஷயம் தான் எனக்கு நடக்கும், அவங்கள மாதிரி என்னோடய வாழ்க்கை இருக்காது, ஒரு ஒருத்தனோட மனிதனோட வாழ்க்கையும் டிஃப்ரெண்ட்டு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதோ அது கரெக்டாக தாங்க நடந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இதிலேருந்து வெளியே வந்துடலாம். உங்களுக்கு பொறாமை அப்படின்ற ஒரு குணம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு டோட்டலாக எராடிகேட் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கவனிக்கலை, நீங்கள் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, இது ஏன் ஏற்படுது அப்படின்றத நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்படும் போது உங்களோட ஆர்கன்ஸ் பாதிக்கப்படுதுன்றேன், உங்களுக்கு மன வலிகள் மன வேதனைகள் ஜாஸ்தி. இன்றைக்கி பல பேரை பார்க்குறேன், என்னங்க எங்கள் அக்காலாம் வந்து ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கிறாங்க, பெரிய லெவலில் யாருக்கும் உதவி பண்ணல, நான் அந்தளவுக்கு தர்ம காரியங்களெல்லாம் ஈடுபடுறேன், ஆனால் எங்கள் அக்கா பெரிய லெவலில் இருக்காங்க, அவங்க வீடு பங்களா வாசல் சூப்பராக கட்டிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, 100 சவரன் நகை சேர்த்துட்டாங்க, ஆனால் என்னால் பண்ண முடியல. அப்போ இது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, நான் இந்த இடத்துல இருக்க முடியலன்ற ஒரு தன்மை இருக்குது, நான் இந்த இடத்துல ஓங்கி இருக்க முடியல, என் கை ஓங்கி இல்லை அப்படின்றது ஒரு தன்மை. அவங்கள பார்த்து பொறாமப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது நிச்சயமாக கிடைக்கும், அதுக்கான தகுதியை வளர்த்துங்க, அதை பார்த்து பொறாமப்படாதீங்க. அதுக்கான தகுதினா என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, இப்போ ஒரு புகழ் வேணும், ஒரு கிரிக்கெட்டராகி ஒரு புகழ் வேணும்னா நீங்கள் கிரிக்கெட்டில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும், கிரிக்கெட்டில் நல்ல முறையாக நீங்கள் பயிற்சி பண்ணணும், அதுக்கான டைமை நீங்கள் ஒதுக்கணும். எதுவுமே நீங்கள் ஒதுக்காமல் அதுக்கான விஷயத்தையும் எதுவுமே நீங்கள் மேற்கொள்ளாமல் அதோட ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எதிர்பார்ப்பது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த பொறாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்படி தான் நீங்கள் கையாளணும். ஃபஸ்ட்டு இந்த கையாளக்கூடிய விஷயத்துக்கு கவனித்தல் என்பது அவசியம், அந்த புரிதல் என்பது அவசியம். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு.
எழுவதால் மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 நாள் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.